நான்காம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? முதல் பருவம் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பருவம் இரண்டு. முதல் பருவம் நம்ம படிச்சிட்டோம். லாஸ்ட் லெசன் எல்லாம் சும்மா தான் நம்ம முடிச்சிருந்தோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, நமக்கு ஸ்டார்ட் பண்ணவும் லேட் ஆகிடுச்சு, முடிக்கிறதுக்கும் இதுவாகிடுச்சு. இந்த பருவம் இரண்டு வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம தொடங்குறதுனால இந்த வாட்டி ஃபுல்லாக லெசனுமே முடிச்சிருவோம். இப்போ எல்லாருமே செகண்ட் பருவம் இன்னும் புக்கு வரலை, அதனால் நாங்கள் இப்போ புக்கு எங்கள் பழைய புக்கு இருந்ததுனால அதை வச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். புக் வந்த அப்புறமா எல்லாருக்குமே புக்கு கொடுப்பாப்புல, ஸ்கூலில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் புக்கு. இப்போ நம்ம படிக்க போகிறது ஒரு கதை, காவல்காரர். பாடல் மாதிரி தான் இது. காவல்காரர், காவல்காரர்னால் நமக்கு யாருமா ஞாபகத்துக்கு வருவா? காவல்னாலே போலீஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தானே திருடர்களை பிடிக்கிறதுக்காக வேறு எல்லாத்துக்கும் மக்களை வெளியில் போனால் ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்துக்கு நமக்கு உதவி பண்ணுறதுக்காக நமக்கு இருக்கிறது யார்? போலீஸ். நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தானே காவல்காரர்னா வேறு எங்கேயெல்லாம் காவலுக்கு ஆள் இருப்பா? பேங்க், வங்கியில் இருப்பாங்க. அடுத்தானே அங்கே வங்கியில் நிறைய காசு இருக்கும், அதை யாரை திருட்டிட்டு போகக்கூடாது. அதுக்காக வெளியில் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சுட்டு ஒரு காவல்காரர் இருப்பார். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டிலெல்லாம் வச்சுருப்பாங்க காவல்கார். வெளியில் ஒருத்தர் இருந்துட்டுருப்பார், உள்ளே யாருமே தெரியாதவங்க உள்ளே போக முடியாது. அவர்கிட்ட கேட்டுட்டு யார் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே போக முடியும். வேறு எங்கெல்லாம் இருப்பாங்க? பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, நிறைய இடங்களில் இருக்காங்க. இப்போ நிறைய வசதியானவங்க வீட்டில் எல்லாருமே வீட்லேயுமே வெளியில் ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அதுதானே அதே மாதிரி தான் இப்போ இங்கே நம்ம படிக்கிற காவல்காரர் யாருன்னா, பெரிய என்ன இருக்குது, தோட்டம். அந்த தோட்டத்தில் என்ன நட்டிருக்காப்புல, விளைச்சல் நிறைய வந்துடுச்சு. நெற்கதிர்கள் இருக்குது, தானியங்கள் எல்லாமே பயிரிட்டுருக்காங்க. அந்த இடத்துல யார் வந்து அந்த பயிர்களை அழிச்சிட்டு போகிறது? பறவைகள் வந்துட்டு அந்த பறவைகள்னாலே வெட்டுக்கிளி பறவைகள் எல்லாம் வந்து பயிரை அழிச்சிட்டு போயிடும். அதுக்கு வந்து காவல் காக்கிறதுக்காக விவசாயி இருப்பார். அவர் பகலெல்லாம் இருப்பார், நைட் அவருக்கு அந்த வயல்லெல்லாம் படுத்துக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சோளக்கொல்லை பொம்மை அதுக்கு பேர். இப்போ வீடெல்லாம் கட்டுறப்போ வந்து பெரிய பெரிய வீடு கட்டுறப்போ திருஷ்டி படக்கூடாதுன்னு வெளியே ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க, வைக்கோலெல்லாம் வச்சுட்டு கையெல்லாம் நீட்டி வச்சுட்டு. அதே மாதிரி தான் இது வந்து வயலில் ஒரு பொம்மையை வச்சுருக்கு. அந்த பொம்மைக்கு பேர் சோளக்கொல்லை பொம்மை. அது எப்படி இருக்குதுன்னா, சட்டை போட்டு, சட்டைக்கு மேலே கோட்டு போட்டு, வேஷ்டி எல்லாம் கட்டி, தோட்டத்தில் நடுவில் ஒரு ராஜா போல் நின்றுட்டு இருக்குது அந்த பொம்மை. அது பொம்மை என்ன பண்ணுது, அங்கிட்டு இங்கிட்டு அசையுமா? எங்கேயுமே நவுறாது, அங்கே ராத்திரி பகல் தூங்காது, அங்கேயே தான் அந்த பொம்மை அப்படியே இருக்கும். அதுக்கு உயிர் இருக்கா? உயிர் கிடையாது. இந்த பகலில் எல்லாமே பறவைகள், காகம், குருவி எல்லாமே வந்து என்ன பண்ணுது, இந்த பொம்மையை காவல்காரர் நினச்சிட்டு, உயிருள்ள காவல்காரர் நினச்சிட்டு வயல் பக்கமாக வருது, திரும்பி பறந்து போயிடுது. இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. திடீர்ஞ்சு நாள் பொறுத்து பார்த்தா நல்ல மழை பெய்யுது. இப்போ நமக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் பலத்த காற்று வேற வீசுது. அதில் வந்து அந்த பொம்மைக்க சட்டை எல்லாமே உடை கிழிந்துடுச்சு. கிழிஞ்ச அப்புறமா வந்து காகம் வந்து பார்க்குது, இது இப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம், இது இருக்கிற வரைக்கும் நமக்கு இதை இங்கே வந்து எதுவுமே சாப்பிட முடியாது. நம்மளே நமக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம உதவி வாங்கிக்கலாம்னு நினைப்பேன்ல, அதே மாதிரி தான் இந்த காக்கா என்ன நினைக்குதுன்னா, இந்த காகம் இந்த பொம்மைக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சிட்டா நம்ம பயம் இல்லாமல் இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு கருப்பு கலரில் ஒரு கோட்டு, வெள்ளை கலர் சட்டை, ஒரு ஜரிகை வச்ச வேஷ்டி எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து இந்த சோளக்கொல்ல பொம்மை இருக்கிற இந்த காவல்காரர் இருக்கிற இடத்துல போட்டுட்டு அதை பார்த்து சொல்லுது, நான் போயிடுறேன், நீ இதை உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு காகம் போயிடுது. போனது பறந்து போகலை, ஒரு மரத்துக்கு பின்னாடி உக்காந்து ஒளிஞ்சு நின்று ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்குது. இந்த ஆடையை எடுத்து அது போடுதான்னு, இது போட்டுட்டு போச்சு, அதுக்கு உயிரே கிடையாது. அதுக்கு இது சொன்னது அதுக்கு புரியுமா? ஒன்றுமே இல்லை, அதுவே பொம்மை. அந்த பொம்மை இந்த ட்ரெஸ்ஸை போடவே இல்லை. காக அப்போ நினைக்கிது, இவ்வளோ நேரமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை மாற்றிக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் பறந்து திரும்பவும் வருது. வந்து பக்கத்தில் நின்று நல்லா உத்து பார்க்குது. பார்த்தா சொல்லலை, அடடே நீயா, நீ
பொம்மையா நீ? என்னை இவ்வளோ நாள் ஒன்று உயிருள்ள காவல்காரன் நினச்சி நான் பயந்தேனே. வைக்கோல் மேலே துணியை சுற்றி ஒன்று வச்சிருக்க பொம்மையா நீ? நீ சோழக்கொல்ல பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு காகம் என்ன பண்ணுது, நண்பர்களை எல்லாம் கூவி அழைக்குது. எல்லா நண்பர்களும் உடனே வராங்க. வந்த அப்புறமா பறவை என்ன பண்ணுது, காகம் பறவைகள் எல்லாமே இந்த வயலில் என்ன பண்ணுது, தானியங்களை சாப்பிட்டுட்டு அது இது பண்ணிட்டு போகுது. நம்ம ஒரு மனுஷரை ஏமாத்துறது அந்த எப்பவும் ஏமாற்ற முடியாது. அந்த விவசாயி என்ன பண்ணார், பறவைகளை ஏமாத்துறதுக்காக தான் இந்த போலியான போலி பொம்மையை சோளக்கொல்ல பொம்மையை வச்சிட்டார். அதனால் எப்பவுமோ நம்ம ஏமாத்தலாம் நினச்சா முடியுமா? முடியாது. நம்மளையே ஏமாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு காகம் மாதிரி வந்து கண்டுபிடிப்பாப்ல. அதுதான் இந்த கதை. காவல்காரர் எப்போவுமே எப்படி இருக்கணும், நேர்மையாக நல்லபடியாக காவல் காத்தால் தான் அந்த இடத்துக்கு பாதுகாப்பு. நம்ம போலியாக ஒருத்தரை இது பண்ணினா அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அந்த விவசாயி அடுத்த நாளைக்கு வர்றதுக்குள்ளே இந்த பயிர் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். இந்த கதையை இந்த பாடலை எழுதினவர் அளவள்ளியப்பா அவர்கள். நம்ம அளவள்ளியப்பா பாடல் நிறைய படிச்சிருக்கோம். அளவள்ளியப்பா அவர்கள் குழந்தைகளுக்காக நிறைய பாடல் கவிதைகள் அதெல்லாமே எழுதுவார். அதனால் அவரை குழந்தை கவிஞர்னு கூட அளவள்ளியப்பா அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. இந்த பாடல் வந்து மலரும் உள்ளம் என்னும் நூலின் இரண்டாம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. மலரும் உள்ளம் என்னும் நூலின் இரண்டாம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை பாடியவர் அளவள்ளியப்பா. இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இப்போ ஃபஸ்ட் இந்த காகம் எல்லாம் பயந்த காகம் இப்போ பயப்படுமா? பயப்படாது. எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம வந்து போலியலை பார்த்து ஏமாற கூடாது. நன்றி மாணவர்களே.